ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு டிஜிபி. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது கில்ட் வார் தான் 4v4. என்னடா இன்ட்ரோக்கு முன்னாடி ஏதோ ஒரு காமெடியான சீன்லாம் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த கில்ட் வார் சும்மா ஒரு போர் அடிக்குது, ஒரு கட்டிங் பண்ணி அந்த ஹெட்ஷாட்டு க்ளோவல் போடுறதெல்லாம் சும்மா போட்டு விட்டாச்சு. ஓகே, அது நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம யார் கூட இது யூடியூபரா, ஏன்னா தமிழ்நாட்டில் யூடியூபர் விசஸ் யூடியூபர்னு போட்டிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து விளையாடுற பிடிஎஸ் எஸ்கேம் ஒய்டி அவர் எஸ்கேம் தமிழ் கேமிங் யூடியூபர் 3K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வச்சுருக்கிறாரு. நம்ம வந்து அவர்கிட்ட வந்து கேட்டிருந்தோம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் கூட கேட்டிருந்தோம், பட் வந்து எப்போ போடுறதுன்னு தெரியலேன். பட் என்ன இப்போ அவர் ஓகேன்னு சொல்லிட்டார் ரூம் மேட்ச் போட. சரி, அதனால் வந்து நேற்று நைட்டு இதை போட்டாச்சு. கிட்டத்தட்ட ரெண்டு மேட்ச் போட்டுச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நாங்கள் வந்து ஜெயித்தோம். ரிவேஞ்ச் மேட்ச் வந்து அவங்க க்ரியேட் பண்ணாங்க. ரிவேஞ்ச் மேட்ச்சில் பாருங்கள் யார் ஜெயிக்கிறாங்களோ பாருங்கள் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் டச் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனும் வரும். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட நான் இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து அதாவது எப்படி சொல்கிற மாஸ்டர் ஒயிட்டி தான் ரெக்கார்ட் பண்ணுறப்பல. ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்க்ரீன் குவாலிட்டி வந்து ஓரளவு பரவாயில்லன்னு கூட சொன்னால், அது வந்து விவோ ஃபோனாக அவ்வளோ குவாலிட்டி இதாக. சரி, இது வந்து நம்ம எப்பயும் போல் ஆசஸ் தான் அந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. எப்பயும் போல் ஓரளவு பரவாயில்ல ஸ்க்ரீன் ரெக்கார்ட்ஸ்லாம். எப்பயும் போல் யார் யார் மேட்சிங் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஜிபி காட், நான் டிஜிபி கேமரு, ரெண்டு காட்டிங் ப்ரோ. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்கேம் கேமிங் ஒய்டி போல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பேபி டெவில் அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்கு. ஒன்று எம்ஜி மோனி எஸ்கேம் செம்ம பிளேயர்ஸ் போனால் கிட்டத்தட்ட வந்து நல்ல பிளேயர்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நாங்களே தோக்கிற மாதிரி தான் விளையாண்டுருப்போம். பட் என்ன எண்டிங்கு தான் வேறு லெவலாக கொடுத்துருப்போம். ஆட்டி ஓர்த்த மீதியெல்லாம் சுரியான இது. ஒரு எஸ்கேம் மோனி தான் செம்ம பிளேயர் போல் இருக்குது. ஹெட் ஷாட் பயங்கரமாக இருக்கிறாரு. கேப்பில் கேப் கேட்டச்சா கெடா வெட்ட பார்க்குறானுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, நானும் இந்த இடத்துல வந்து க்ளோவால் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அடைக்க ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க வந்து டேரெக்டாக ஏறி ஹெட் ஷாட் அடிக்க பார்க்குறாங்க. சரி ஓகே, இங்கிட்டு பார்த்தா சரி அங்கிட்டு தான் வருவாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணோம். பட் என்ன, அவங்க இங்கிட்டே பூந்து வந்துட்டாங்க. சரி, எல்லாம் உள்ளே பூந்தரலாம் அப்படின்ட்டு இதை முடிவு எடுத்தாச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களே வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து மொத்தருக்கு பிளான் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, எஸ்கேம் கேமிங் மட்டும் இவர் மட்டும் தனியாக எங்கிட்ட போகிறாரு. ஓ பாய், அடிக்கிறக்காண்டி செம்ம ஹெட்டு ட்ரை பண்ணுறாரு. எஸ்கேம் மோனி வேறு மெடிக்கிட்டு போடுறாரு, அவன்கிட்ட டேமேஜ் வாங்கிட்டாரு. சரி பரவாயில்ல, ஓடி இதில் பார்த்தீங்கன்னா போச்சு. போல்ட்டுக்கு வந்து ஆப்பரிச்சிட்டாங்க. மிச்சி அவன்டா இருக்குது. ஒன்றா ரெண்டு பிளேயர்ஸ் இருக்கானு. 4v2 வந்து ஆடுவாங்களா? அது யாரது அடிச்சது? ஓ பாய், பின்னாடி ஆ காட் கிங் ப்ரோ. ஒன்னொருத்த எவன்டாது இங்கிட்டு இங்கிட்டு வேறு ரெக்கார்ட் பண்ண முட்டானுங்க. ஒரு சைட் ரெக்கார்ட் பண்ணால் அவன் காட் இருக்கா, காட் கிங் ப்ரோ ஒருத்தனாக்கு. ஓ, எனக்கு க்ளோவாலுக்குள்ளே பிடிச்சி எப்போ பார்த்தா சிக்க வச்சுட்டு ஓடிடுறானு. அதான் நம்மளுக்கு கடுப்பாக இருக்குது. நம்மளுக்கு க்ளோவாலே நல்லா சிக்க வச்சாரானே, கடைசி வைத்த மேட்ச் வின் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, விடு. டிஜிபி கார்டு மாஸ்க்கு ஸ்ட்ரீட் பை பண்டில் மாஸ்க்கெல்லாம் தூக்கிட்டு போட்டு வந்துட்டப்பில் நல்ல காஸ்டியூமாகவே இருக்குது. ஸ்ட்ரீட் பை பண்டில் போட்டு வந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கோம். யாராவது நம்மளுக்கு வர நம்ம மாஸ்டர் ஒயிட்டிக்கிற கஷ்டா. சரி பரவாயில்ல, விடு. இந்த மேட்ச் வந்து அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ்கேம் ஒயிட்டி செம்ம, அந்த மோனி எம்ஜி மோனி எஸ்கேம் வந்து செம்ம பிளேயரு. கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது, அவர் மட்டும் ஹெட் ஷாட்டு செமையாக ட்ரை பண்ணுறாரு. ஹெட் ஷாட் மாட்டிச்சு மண்டை ஓடலாம் தெரிச்சிடும் அந்த அளவுக்கு ஹெட் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. சரி ஓகே, இந்த மேட்ச் வந்து நாங்கள் ஏறுறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்பீடாக ஏறிட்டாங்க. சரி பரவாயில்ல, நமக்கு போல்ட்டு மட்டும் அவர் கொஞ்சம் லேட்டாகுது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறோம், இவர் வந்து கேப்பில் கிட வெட்டுறக்காண்டி வெயிட் பண்ணுறாரு. நம்ம நான் வந்து இங்கிட்டு நிற்கிறானுங்க. சரி வந்த ஒருத்தன் ஹெட்டு ட்ரை பண்ணலாம் பார்த்தா, அது ஒரு க்ளோவாவில் போட்டுவிட்டு நம்மளை இது பண்ணி விட்டப்பில். சரி இங்கிட்டு ஒருத்தன் நிற்கிறான், அவனுக்காச்சும் அடிக்கலாம் பார்த்தா எவனை கிட்ட வச்சுக்க மாட்டேங்கிறானே. ஆனால் என்னையை மட்டும் நல்லா வச்சு செஞ்சானே. கேட்டுக்கிட்ட எனக்கு இந்த மேட்ச்னா செம்ம நெட்ஒர்க் ப்ராப்ளம். ஃபஸ்ட் மேட்ச் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஏர்ஃப்ளைன் மூட ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு கேவலமாக தான் போச்சு. பரவாயில்ல நெட்ஒர்க்கே, அதுலேயும் நம்ம ஆடணும் கொஞ்சம் கொஞ்சம். எங்கடாது டே க்ளோவல் டேடி காடு அங்கே தான்டா இருக்கான். அங்கடாது கில்லையும் எடுக்க மாட்டேங்கிறானுங்கப்பா. நான் அநியாயம் பண்ணுறானே. ஓகே, கில்லு வந்துருச்சு, அவனும் அடித்து கில்லு வந்துருச்சு. ஓ, நான் இந்த மேட்ச்சை நம்ம ஜெயிச்சாச்சு. எனக்கு நான் ஓடினா அங்கே ஓட ஆரம்பித்து இங்கே வரையும் ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்குது. செம்ம காமெடி. ரெண்டு காக்கிங் ப்ரோ மட்டும்தான் விளையாண்டுருக்கானுங்க. என்னடா நீ விளையாடலையே அப்படின்னு கேட்டேன்னா, நான் விளையாண்டோம், பட் என்ன நெட்ஒர்க் பிரச்சனைனால உருப்படியே எங்களுக்கு விளையாட வர முடியல. இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறவனுக்கு வேறு 400 600 நெட்ஒர்க் செம்மையே அவனுக்கு வேறு போகுது.
சரி ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிங்கிறீங்களா, அதுக்கு எங்கடா ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த மேட்சோட எண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் நான் போடுறேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள் யார் வின் ஆகிருக்காங்களோ. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து செமைய கேமில் போச்சு. அதே ஏன்டா போலன்னு கேட்டால், அதே ஒரு 24 நிமிஷம், அதிகமாக வியூஸ் வந்து போகாது, ஏன்னா 50 நிமிஷம் கிட்ட வந்து வீடியோ வந்துடும், ஆனால் வந்து நெட்டு ஓவராக இழுத்துரும். ஆனால் அதெல்லாம் போடல, நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரிவெஞ்ச் மேட்சை போட்டு விட்டாச்சு. ஏன் அதில் வந்து நம்ம டக்கு டக்குன்னு ஜெயிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, தோக்கிற இளமைக்கு போயிட்டு அப்புறம் ஜெயிச்சிங்களான்னு கேட்காதீங்க. அது வந்து வீடியோட எண்டிங்கில் பார்த்து ஒரு சர்ப்ரைஸாக நீங்களே பார்த்து இது பண்ணுங்க. டைரெக்டாக நான் வந்து இந்த க்ளோவால் போட்டு பார்த்து பார்த்தேன்னா க்ளோவால் உழுவ மாட்டேன்ட்டுருச்சுண்ணா, அப்போ போட்ட க்ளோவால் இப்போ தான் உழுவுது. சரி ஓகே, நம்ம ஒருத்தனா ரிவ்யூ பண்ணி விட்டுறலாம், அதுக்குள்ளே இவனுக்கு விளையாட்டும் அப்படின்னு இது பண்ணால், இங்கே வரைக்கும் எஸ்கே இவன் காட்டிங் ப்ரோ இங்கேயே நிற்கிறான், அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இவன் நிற்கிறான், நீ இனிமே பார்த்தா சுட வர மாட்டேங்கிறேன், இல்லை சுட்டானா என்னென்னு ரெக்கார்ட் பண்ணுறனால பிரச்சனை ஏதாவது தெரியல. சரி பரவாயில்ல, இவன் என்ன ரெட் சொக்கா வேறு ஹெட் ஷாட்டாக எல்லாத்தையும் அடிச்சு விட்டு முடிக்கிறாப்புல, என்னே தெரில வேறு, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. ஒரு டீமே காலி வந்துட்டானுங்க. எம்ஜி மூணு எஸ்கேம் சரியான பிளேயர் போல இருக்குது, நான் தான் ஹெட் ஷாட் அடிப்பாருன்னு, ஆனால் இப்படி ஒரு ஹெட் ஷாட் M1 87 அடிப்பாருன்னு எடுத்து எதிர்கூட பார்க்கல. நல்ல பிளேயரை இங்கடாது இங்கடாடியே நானும் M10 எடுத்து அழுத்தி பிடிப்பேன்டா அப்படின்ட்டு போனால், அழுத்தி பிடிச்சா கூட நம்ம நாக்காயிரம் அந்த நாளுமே ஆகிப்போச்சு. நெட்ஒர்க்கு ஏறி எப்படியோ ஒன்று ட்ரை பண்ணி அடிச்சு நொறுக்கலாம் பார்த்தா, இன்னமும் டஃப் கொடுத்து விளாண்டாங்க. எனக்கு சரியான நம்மளுக்கு நெட்ஒர்க் பிரச்சனையா, இல்லை வந்து அவங்களுக்கு நெட்ஒர்க்கே இல்லாமல் ஹேக் பண்ணி விளாட்றாங்கன்னு எனக்கே டவுட் வந்துச்சு. அந்த அளவுக்கு ஹெட் ஷாட் அடித்தாங்க. இவரை பார்த்தீங்கன்னா என்னென்னே தெரில, போல்ட் டெவல் ஆச்சு, பேபி டெவல் வந்து அப்படியே நின்ட்டார். நான் கூட ஆஃப்லைன் நினச்சேன், சேர் அப்படிக்கா சுற்றிட்டு வந்து ஒரு கில்லை ஓசி கிளா சர்ச்செல்லாம் பார்த்தா கடைசி பார்த்து அவரும் வந்துட்டார். சரி ஓகே, அங்கிட்டு பார்க்குறக்குள்ள கேப்பில் பார்த்தா அடிச்சு நொறுக்கிறானுங்க. எம்ஜி மோனி வேறு இங்கிட்டே நிற்கிறாரு, இங்கே எங்கிட்ட பார்த்து திரும்பினாலும் அடி பயங்கரமாக விழுவும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நிற்கிறாங்க, சுற்றி முற்றி நிற்கிறாங்க. அதான் இங்கே வேறு ஒருத்தர் வந்துட்டார் வேறு. சரி அது இங்கே வா க்ளோ ஒரு இடத்துல கூட நிற்க விட மாட்டேங்கிறேன். அங்கே வேறு அங்கே கா இவன் நவசப் லால் காக்கிங் ப்ரோட கத்துறாடே, மேட்ச் ஜெயிங்கிறாடே, கொஞ்சமாச்சும் கோஆப்ரேட் பண்ணி விளாட்றான் அவன் இது பண்ண வச்சிட்டான். அவன் விளையாடுற பிளேயரே இது கதற விட்டாச்சு. சரி இங்கிட்டு ஒருத்தர் நிற்கிறான், இவன் எங்கிட்டா கவனிக்கிறது அப்படின்னு பார்த்தனா, ஒரு கில்லை நானும் அடிக்கிறேன் என்ன விளையாடவே முடியல, நெட்ஒர்க் பிரச்சனை. அது எவ்வளோதான் சுட்டாலும் அவன் மேலே சுத்தம் புல்லட்டு வேறு போட மாட்டேங்குது, அதுக்குள்ளே பின்னாடி வேறு வந்து அடிச்சிட்டானுங்க. சேர் விட ஒரு கில்லு வேறு போச்சு, டேமேஜஸ் கொடுத்துடும் பட் என்ன இது பண்ணா. சரி பரவாயில்ல, என்னடா ரெண்டுக்கு ரெண்டுன்னு மேட்ச் வந்துருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் ஜெயிப்பீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரில. சரி அந்த வீடியோ பாருங்கள், M10 வந்து கருமம் நானும் அழுத்தி பிடிச்சாலும் அது வரவே மாட்டேங்குது, எவ்வளோதான் அடி அழுத்தி பிடிச்சா நெட்ஒர்க் பிரச்சனைனால புல்லட்டு ரெட் ஆட் எவ்வளோதான் ஒன்றுதான் அவனுக்கு அடி காமிக்க வச்சு டேமேஜஸ் காமிச்சாலும் நாக்காக மாட்டேங்கிறாப்புல. சரி பரவாயில்ல, எஸ்கே மொய்டி ப்ரோ நல்லா ப்ளே பண்ணாங்க அவங்க டீமாக, அவங்க டீம்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது. நம்ம எம்ஜி மோனி எஸ்கேம் தான் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக விளையாண்டார், ஹெட் ஷாட் பயங்கரமாக அடித்தார், ஹெட் ஷாட் வீடியோஸ்லாம் சூப்பராக போடுவார் போல இருக்குது, அந்தளவுக்கு ஹெட் ஷாட்டை பயங்கரமாக பங்கமாக அடித்தார் சொல்லப்போனால் ஹெட் ஷாட்டு. சரி பரவாயில்ல, எங்கே நம்ம காக்கிங் ப்ரோவை தான் காமிக்கவே மாட்டேங்கிறானுங்க, என்ன பண்ணுறது காக்கிங் ப்ரோ டென்ஷன் ஆக போகிறாப்புல. ரவுண்டு க்ளோவல் போட்டார் உட்காந்துக்கிறாங்க. சரி அவனுக்கு பக்கத்துலேயே பேக்கப்போடு நிற்கலாம் அப்படின்ட்டு இது வேணால் பைப்பில் வந்துட்டாப்புல. சரி ஓகே, நம்மளே தான் காமிச்சிட்ருக்காடி, நானாக அடிக்க போகிறேன் என்னையாட காமிக்கிறேன் அப்படின்ட்டுருந்தா என்னவே கிடச்சி காக்கிங் ப்ரோக்கு வந்துட்டாப்புல. சரி இங்கே வருங்களே, ஒருத்தஞ்சு கூட போனால் ஒன்றாவது வந்து க்ளோவல் போட்டு விட்டு காமிக்க பண்ணுறேன், இங்கே ஒருத்தர் டெசர்ட் க்ளோவல் சுற்றுறா, இந்த ப்ரோ டெவில் சி பேபி டெவில் வந்து இங்கிட்டே சுற்றிட்டு இருக்காப்புல. ஏய் டிஜிபி காடு தள்ளில் கழிச்சிட்டாங்க. சரி நம்ம போய் போய் அடிக்கலாம் பார்த்தா, அதுக்குள்ளே வந்து இது போட்டாப்புல. டே 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 நானும் அழுத்தி பிடிக்கிறாங்க, டேமேஜஸ் இது பண்ணுறக்குள்ளே M1 87 அழுத்தி பிடிச்சிட்டாங்க. சரி ஊடு ஊடு மாற்றி மாற்றி அடிக்கிறானுங்க, என்ன பண்ணுறது. சரி இந்த மேட்சும் ஊற்றிக்கிச்சு. சரி நெக்ஸ்ட் மேட்ச்சாக பார்த்தாலாம் அதாச்சும் ஜெயிப்பீங்களா மாட்டீங்களான்னு பார்க்கலாம், சரி ஜெயிப்போமா மாட்டோமான்னு பார்க்கலாம். நான் பண்ணுறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். நம்ம வந்து 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணக்கப்புறம் ஒரு டிஜாலாக்கு கொடுக்கப்படும் என்று அறிவிச்சாச்சு. ஒரே ஒருத்தர் மட்டும் யூஐடி சென்ட் பண்ணார், பட் என்ன அந்த யூஐடி வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து திடீர்னு காணா, நானும் பார்த்தினேன் அவர் ரிமூவ் பண்ணிட்டாரு என்னன்னு தெரில. நான் வந்துருச்சு பட் ஒன் மிஷின் இருந்துச்சு, அது கீழே வந்து மெசேஜ் ஒன்றையும் காணும், ஒரு வேலைக்கு நெட்ஒர்க் பிரச்சனையாக பக்கம் என்னென்னா தெரில. சரி பரவாயில்ல, அடி இவர் என்ன இங்கே டைரெக்டாக இறங்கி அடிக்க பார்க்குறாரு, என்ன ஓகே அடித்து நொறுக்கிறாங்க. ஆனால் மேட்சை பொறுத்தவரைக்கும் இவங்கள்ட்ட வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் நாங்கள் அங்கே வரும் 281 அடித்தது ஹெட் ஷாட்டு,
நான் காலை எங்கள் சைடியா ஒரே ஒருத்தர் மட்டும், அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம சமீர் கானை தான் ஹெட்ஷாட் அடித்து நாக் பண்ணி விட்டானுங்க. வெறுத்துட்டான் அவனை, என்னடா இப்படி ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிட்டானுங்க, நான் அடிக்க ஹெட்ஷாட்டோட மோசம் அடிக்கிறானே அப்படின்னு அவனே வெறுத்தான். சரி இங்கே வர பின்னாடி வந்து அடிச்சிட்டான் சரியான இது எம்ஜி மோனி ப்ரோ வந்து பின்னாடி வர வந்து பட்டுன்னு அடிச்சு விட்டாரு. சரி இதில் இருக்க எவன்டா மிச்சம் இருக்குன்னு பார்த்தா ரெண்டு காட்கிங் ப்ரோ இருக்கிறானுங்க, ரெண்டு நாங்கள் டிஜிபி கார்ட் அண்ட் கேமர் ரெண்டு பேருமே நாக் ஆகிட்டோம். இவன் நவுசர் விளாடுவார் இதில் போய் மாட்டிக்கிட்டாப்ல க்ளோவால், க்ளோவால் அடிச்சு நொறுக்கிறான். சரி வந்துடுவானா மாட்டானா, அவன் ஃப்ரெண்டு வேறு நாக் பண்ணிட்டானு, ஏய் ஏய் ரெண்டு நாக்கு வேற. சரி வேணுமா காமெடி பண்ணிருக்கான், அதான் அங்கே இவன் சமீர் கானவர் கத்திட்டு இருந்தாடி விளையாடுற என்னடா பண்ணுற அப்படின்னு கத்துறான். ஏய் அவன் முடிச்சிட்டானுங்க போச்சு, அவன் அவனுக்கு 4-2 மேட்ச், ஐயோ மேட்ச் வந்து 4-2 போச்சு அப்படின்னு அவன் வேறு கத்திக்கிட்டு இருக்காடே, கொஞ்சமாச்சு விளையாடுங்கடா அப்படிங்கிறான். நாங்களும் ட்ரை பண்ணால் எப்படி எனக்கு இது வந்தாலும் நானே இந்த மேட்ச் எங்கே ஒரு 999 எடுக்கிற நெட்ஒர்க்கே ஏர்டெல் தான், அதே 999 போதும் எனக்கு, அதுக்கு மேலே 999 போகுது. வாட்ச் பண்ணுற அவனுக்கே 999, ப்ளே பண்ணுற நம்மளுக்கு நெட்ஒர்க் கண்டிப்பாக இழுக்கும், அதுக்கு செம்ம 999 போகுது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் பட் ஏன் க்ளோவால் வந்து நான் அத்தனை தடவை தட்டுறேன், அவ்வளோ தடவை தட்டி க்ளோவால் உருப்படியே உழுவில. சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று அவனுக்கு பேக்கப்பாச்சு கொடுத்து விளையாடலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வரக்குள்ள க்ளோவால் பட்டு பட்டுன்னு எடுத்து விட்றானுங்க. நம்ம போய் எனிமி அடி வாங்குறதாகவே இருக்குது, என்ன பண்ணுறது, யார்றாங்க போல்ட்டு, ஓ பை போல்ட்டு மேலே கழிச்சிட்டானு, ஓ ஐயோ தமிழ்கானு இங்கிட்டு போனால் எம்ஜி மோனி எஸ்கேம், டே 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 என்னடா பண்ணுற, ஆஹா என் ஸ்க்ரீனை திருப்பறக்கே 4 ஆயிரம் போல இருக்குது. சரி பரவாயில்ல விடு விடு, அங்கிட்டு வேறு இருக்கான் எங்கிட்டே, ஓ மை காட் பின்னாடி இருந்து அடிச்சு நொறுக்கிட்டாப்ல, ஓ காட் கேம்ரோ நல்லாவே க்ளோவால் போட்டு 25 HP காப்பாற்றிட்டான் அப்படின்னு நினச்சா கடைசி பார்த்து எஸ்கேம் ப்ரோ வந்து அடிச்சு நொறுக்கிட்டாரு. இந்த டிஜிபி கார்டு வந்து என்ன தான் பண்ணுறேன் எனக்கு சுத்தமாக தெரியல உண்மையிலே, இனிமே எங்கே இருக்கான் இவன் எங்கே க்ளோவால் போடணும் உண்மையிலே தெரில. ஆனால் வந்து பின்னாடி இருக்காங்க அப்பயும் இது வந்துட்டாச்சு, பரவாயில்ல அடிச்சிட்டான் சே இந்த மாதிரி ஜெயிச்சிருவான்னு பார்த்தா அப்பா மன்ற ஆட்டம் சரியான ஆட்டமாக இருக்குது, ஒழுங்காக ஜோன் வருதுன்னு தெரியுது, ஒரு ஒழுங்காக அப்படிக்காவது போடி இருக்கணும், இவன் ஓடாமல் அங்கேயே நின்று இது பண்ணுறான், பெரிய கிள்ளை காப்பாற்றிக்கிறக்காண்டி இது பண்ணுறான் போலரே. சரி பரவாயில்ல விடு, இந்த மேட்சாச்சு ஜெயிப்போமா, ஏன்னா ஒன்றும் ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு ஃபைனலு, அதுக்கப்புறம் வந்து அடித்து பிடிச்சிருவானுங்க அப்படின்னு இது பண்ணுவோம். என்ன பண்ணுறது, இந்த மேட்செல்லாம் நம்மளால் எவ்வளோ ட்ரை பண்ணோம், எம்ஜி மோனி மட்டும் 13 கிலோ அடிச்சிருக்கிறாரு நீங்கடாது. நம்ம சைடு பார்த்தீங்கன்னா 2 காட்கிங் ப்ரோ மட்டும் தான் அடிச்சிருக்காங்க கில்ல. என்ன பண்ணுறது, எஸ்கேம் ப்ரோ வந்து 3 கிலோ, அவங்க இதில் வந்து பேபி டெவில் 1 கிலோ, நம்ம சைடு பார்த்தீங்கன்னா 2 காட்கிங் ப்ரோ மட்டும் தான். இப்போ கிட்டத்தட்ட வந்து 5 மேட்ச் வரையும் அவங்க தான் ப்ளே பண்ணாங்க உருப்படி, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஓரளவு டவர் எடுத்துச்சுன்னு சொன்னால் அதையும் இந்த மேட்சை நான் வெறுத்துட்டேன், ஏன்டா இப்படி இந்த மேட்ச் வந்து மாட்டிக்கிட்டோன்னு ரெக்கார்ட் பண்ணுறது அவனுக்கே அந்த பிரச்சனைனா நம்மளுக்கு சுத்தமாக நெட்ஒர்க் எடுக்கல. நான் வந்து இங்கே வரு, ஐயோ இவன் சரியான காடி இவனாக இருக்கிறான், என் எனிமி வரான் அவனுக்கு சேர்த்தி க்ளோவால் எங்களோட பிடிச்சி நாக் பண்ணி விட்றான். ஆனால் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்து அடிச்சு நொறுக்கிட்டான், ஓ பை எஸ்கேம் ப்ரோ வந்து அடிச்சு நொறி அடிச்சிட்டார் என்ன. சரி ஓகே காட்கிங் ப்ரோவையும் அடிச்சிட்டானுங்க, ஒன்றா 2 காட்கிங் ப்ரோ ஒருத்தனாக்கு ஒன்னொருத்தே தான் இருக்குண்ணா இவன் அடிப்பானா நம்ம, ஓ அடிச்சிட்டானுங்க அவனையும். சரி ஓகே 6-2 போச்சு, அவ்வளோதான் மேட்ச் கோவிந்தாவா, என்னடா 20 போட்டிருக்கு அதுக்குள்ளே மேட்ச் கோவிந்தாவாயிருச்சுன்னு நினைக்காதீங்க, உடனே 6 இருக்குது, 6 ஆட்டத்தை மட்டும் பாருங்கள் கைஸ், 6 6 வரையும் நாங்கள் கண்டிப்பாக வந்து வந்துடுவோம், இந்த மேட்சை மட்டும் நீங்கள் பாருங்கள். வெறி கொண்டு இந்த மேட்செல்லாம் ஆடினது சரியான இது, ஆனால் டஃப் கொடுத்தாங்க எங்களுக்கும், நாங்களும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து நாங்களும் பார்த்ததில்ல, இது ஒரு ரூம் மேட்ச் போயிருக்கோம் பட் என்ன அந்த பிங்கி யூடியூபருக்கு அப்புறம் வந்து இவங்கள தான் பார்க்குறோம், ஆனால் வந்து அவங்களவளோ டஃப் கொடுத்து விளையாடுறாங்க. சரி பரவாயில்ல எங்கடா கால் டிஜிபி கார்டு மட்டும் தான் எங்களுக்கு பேக்கப்பே இல்லாமல் விளையாண்டுருக்கான், அவனுக்கு என்ன இதுனே தெரில, ஒரு 2GB RAM மொபைல்லாம் உருப்படியே விளையாட முடியல என்னன்னே தெரியல. இங்கே வரங்களே ஏ ஏ எங்கடா அடிக்கிற டே 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 ஐயோ போச்சு, கில்லு எடுத்தானா இல்லையே, கில்லு எடுக்கலையோ, ஏய் எனிமி எங்கே இருக்கா இவன் அப்பா சுத்தமாக விளையாடவே மாட்டேங்கிறான்ப்பா, டிஜிபி கார்டு சரியான கார்டு பேத்துறான், எனிமி எங்கே இருக்கான் ஒரு சொட்டாச்சு அவன் மேலே அடி வெட்டிச்சாங்க பாருங்களே. அப்பா 1 கிலோ எப்படியோ ஒன்று எடுத்துனான், சரி இவனை அடித்தேன் வந்து இது பண்ணிட்டாங்க, சரி நான் அவனை போய் எஸ்கேம் ப்ரோ தான் அடித்தேன் நான் பண்ணுறது, ஆனசு கிளியும் என் கிளியும் எடுத்து விட்டேன், நான் ஆனசு கிளியும் பிடிச்சி எடுத்து விட்டாச்சு, ஒன்றும் எவன்டா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா போதும் அடிச்சு பிடிச்சாச்சு, நானும் நவுசர் பிளாலும் எப்படியோ ஒன்று மேட்ச்சை முடிச்சாச்சு,
இந்த மேட்ச்சில் மட்டும் நான் கிட்டத்தட்ட 2 கிலோ எடுத்துட்டேன். இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் தான் 6-3 மேட்ச் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்கன்னா எங்களுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு மேட்ச்சு. ரிவேஞ்ச் மேட்ச்சு அவங்க ஒரு இது, அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நாங்கள் ஒன்று அவங்க ஒன்று போயிடுவோம். சரி பரவாயில்ல, இந்த மேட்ச் வந்து அழுத்தி பிடிக்கணும்னு நம்ம நௌசர் பிளான்னு சொல்லிட்டா சமீர் கான்னு சொல்லிட்டியாச்சு. இந்த ஆனஸ் மட்டும் மைக்கே ஆன் பண்ண மாட்டேங்கன்னா சுத்தமாக, நெட்ஒர்க் பிரச்சனை என்னென்னா தெரில. சரி பரவாயில்ல அப்படின்னாச்சு. நம்ம நௌசர் பிளால் வந்து டேய் செம்ம காண்டாயிட்டேன், இது வந்து நான் எவன்ட்டி தோத்தது கிடையாது, ஃபஸ்ட் டைமாக தோக்கிற அளவு கொண்டு போயிடறாங்கடா அப்படின்னு வந்துட்டோம். வச்சாமல் இருக்கு ஹிட்டு, தலை மேலேயே நான் அடி போட்டு நாக் பண்ணிட்டேன். எஸ்கேஎம் ப்ரோ தான் ஃபஸ்ட் நாக்கு. அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎம் ப்ரோ தானே நாக்கு எங்கடாது மாற்றுங்கடா, அப்போ தாண்டா ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். சரி பரவாயில்ல இன்னும் போப்போ அங்கிட்டு ஒருத்தர் முடியாதான் பாருங்க, வெறுத்துட்டி ஐயோ மோனி எஸ்கேம் தான் நல்ல குளோவல் போட்டு இது வந்துட்டானே. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குளோவல் கீழே வர கால் தெரியுது. சரி குளோவல் போட்டு அப்பா வெளியே வந்துட்டேன். எங்கடாது காக்கிங் ப்ரோ அடிச்சிட்டான் ப்ளோ ஒரு கிலோ அடியே மோனி எஸ்கேம் அடிங்கடா அடி அப்பா அடிச்சிட்டானுங்க, அப்படின்னா இந்த மேட்ச் ஜெயிச்சிடலாமா அப்படின்னு முடிச்சு. சரி 4-6 மேட்ச் போயிடுச்சு, 1-2 மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னா நம்ம வந்து அவங்க சேமாக வந்துடலாம். சரி சேமாக வந்துட்டு போட்டு மொத்தியெல்லாம் பார்த்துச்சு. காக்கிங் ப்ரோ மட்டும் நௌசப் லால் மட்டும் 9 கிலோ, சமீர் கான் 7, நான் 2, அனஸ் 1 கிலோ. சரி பரவாயில்ல அழுத்தி புட்றாடி, இந்த மேட்ச் எப்படியோ ஒன்று ஜெயிச்சிடணுன்ட்டு நானும் பார்க்குறேன். சரி நானும் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ ஓரளவு பரவாயில்ல நெட்ஒர்க் எடுத்து நம்ம மாஸ்டர் வெட்டி எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருக்கப்பல என்ன பண்ணுறது. சரி ஓகே எங்கடாது டேய் காட்டிங் ப்ரோ இறங்கி அட்ரா மூமெண்ட்டோடு நல்லா விளையாண்டுருக்கானுங்க. சரி இப்போ தான் எல்லாத்துக்கும் ஓரளவு டவர் அடிச்சு நினைக்கிறேன், அப்போ தான் விளையாடுறானுங்க. சரி பிடிஎஸ் எஸ்கேஎம் ப்ரோ மட்டும் முன்னாடி தாவிக்கிட்டு வராரு, வந்தவரிலே ஹெட்ஷாட் அடிப்பானுங்களா மாட்டான. ஓ பாய் குளோவலை போட்டு விட்டானே, குளோவலை போடலன்னா கண்டிப்பாக வந்து அடி வாங்கியிருப்பான். ஓ டேடி 2 HP அடே கண்ணா, 1 புல்லெட் பட்டா 1 நாக்கு அடி அப்பா அடிச்சிட்டானுங்க. யாராவது நம்ம ஓ பாய் நான் அடிக்கலாம் பார்த்ததுக்குள்ள அவன் அடிச்சு நொறுக்கினா. சரி பரவாயில்ல விடு, பேபி டேபிள் அவங்க வந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்கடாது பேபி டேபிள் கண்ணா ஆரே ஓ போச்சு, கான் அடிச்சு நொறுக்கிட்டான்னு நினைக்கிறோம். கான் இல்லைப்பா நான் தானா, ஓகே கானுக்கு பதிலாக நான் அடிச்சு நொறுக்கிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல விடு விடு, ஆனால் என்னதானா நம்மளுக்கு 2 லைக் தான் வந்திருக்குது. அவங்களுக்குலாம் லைக்ஸ் அள்ளிட்டானுங்க, 5 லைக் கிட்டே போட்டாங்க. ஆப்போசிட்டில் வர அவனு 2 காக்கிங் ப்ரோக்கு ஆனஸுக்கு மட்டும்தான் லைக் போட்டாங்க, நம்மளுக்குலாம் சுத்தமாக போடவே இல்லை. சரி என்னடா இந்த மேட்ச்சை பார்த்தா கார்டு மேலே வந்துட்டான், நான் கீழே வந்துட்டேன், அது கீழே 2 பேரும் வந்துட்டானுங்க அப்படின்னு பார்த்து. டிஜிபி கார்டு வந்து 2 கிலோ, நான் 3 கிலோ, 2 காக்கிங் ப்ரோ 9 கிலோ எடுத்துருக்கானுங்க. அவங்க சைடு பார்த்தா ஒரு ஆள் மட்டும் 14 கிலோ. மோனி எஸ்கேம் சரியான பிளேயராக இருக்காரு. எங்கடாடி இந்த மேட்ச் வந்து எவனும் நாக்கேறக்கூடாது, ஒன்றும் ஒரு மேட்ச் வந்துட்டோன்னா டஃப் கொடுத்த தோத்தாலும் பரவாயில்ல, டஃப் கொடுத்து தோத்தோங்கிற ஒரு இதாச்சு வரும். சரி பரவாயில்ல அப்படின்னு போயாச்சு. என்னடா திரும்பி இங்கே வர 547 நின்றுச்சு, குளோவல் போட்டதெல்லாம் காமிக்கவே மணியுது. ஓ பாய் இங்கே ஆக்கிங் ப்ரோ பின்னாடி போய் துரத்துறான், டே வெறியோண்டு துரத்துறானா போச்சு. மோனி எஸ்கேம் ப்ரோ தான் குளோவலுக்குள்ளே போயிட்டாரு. ஏய் அப்பா கில்லு காப்பாற்றிக்கிட்டாப்புல நம்ம காக்கிங் ப்ரோ. ஓ பாய் பின்னாடி வந்துட்டாடே அடிங்கடா, டே 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 என்னடா நடக்குது, அப்பா எனக்கு கில்லு வந்துருச்சு ஆசையில் முழுங்கி விட்டேன் அப்படின்ட்டு இருந்தேன். கடைசி பார்த்தா பின்னாடி வந்து ஒன்றொருத்த வேறு அடிச்சுட்டு இருந்தேன். எங்கள் பின்னாடி ஆளிங்க அண்ணா அட்ரஸிங் அண்ணா. ஓ பாய் அவ்வளோ முடிச்சாச்சே, அடித்து பிடிச்ச 6-6 வந்தாச்சு. இதுக்கு மேலே தோத்தாலும் கவலை இல்லை, ஜெயிச்சா தான் பேர் இன்பம். ஏன்னா அடித்து பிடிச்சிட்டு வந்துட்டோம், 1-2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் மேட்ச் வந்து அடித்து எப்படி நொறுக்கிறோன்னு மட்டும் பாருங்கள் கைஸ். டைரெக்டாக இறங்கி அடிக்கணும் நம்ம யார் சமீர் கான் பார்த்துக்கலையே, நௌசர் பிளால் 11 கிலோ வந்துட்டான். எங்கள் இதில் வந்து டீம் பவரே நௌசர் பிளால் அண்ட் சமீர் கான் 2 பேருமே. எங்கள் இதில் பார்த்திங்கன்னா எப்படின்னா நீ பவர் இல்லையடா அப்படிங்கிறனா நான் வந்து ஓரளவு ப்ளே பண்ணுவேன், அவனுங்க அளவுக்குலாம் வராது, நான் ட்ரை பண்ணுவேன். நான் என்னடா 2-2 மேட்சஸ் அதையும்கடா இன்றைக்கி வீடியோ அதான் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது நாளைக்கு வந்து அப்லோடு கைஸ். இன்றைக்கி வந்து யூடியூபர் விசஸ் யூடியூபர் இதே நம்ம வந்து அப்லோட் பண்ணலான்னு தானுங்க. சரி ஓகே அதுவே அப்லோட் பண்ணி விட்டுடலாம். இதுவரை எஸ்கேஎம் ப்ரோ வந்து வீட்டுக்குள்ளே போய் சர்வே பண்ணுறாரு என்னன்னு தெரில. சரி ஓகே அவர் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி ஆனால் விட்டாச்சு, சரி பரவாயில்ல. பட் என்ன உள்ளேருந்து அடிக்கிறாரு, உள்ளேருந்து அடிக்கக்கூடாது, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் வீட்டுக்குள்ளே போய் சர்வே பண்ணக்கூடாது ப்ரோன்னு. சரி ஓகே அவர் பண்ணிட்டாருச்சு பரவாயில்ல. ஆனஸ் வேறு இந்த சைடு குளோவல் போட்டுவிட்டான். ஏய் ஏய் என்ன என்னடா அடிக்கிறாடியா கண்ணா, இப்படிலாம் பண்ணக்கூடாதுரா, அழுத்தி பிடி அழுத்தி பிடி அழுத்தி பிடி அழுத்தி பிடி. குளோவலை போட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எங்கடாது நம்ம காக்கி ப்ரோ நௌசர் பிளால் தான் ரிவ்யூ பண்ணோம். சே அடி 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 மண்டை மண்டையாக போடு. சே ஐயோ வெளியே வந்த 10 நிமிஷம் என்னை நொறுக்கிட்டாப்புல,
எமோட்டே போடலாம் அப்புறம்டா என்ன அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேட்சோட எண்டிங்கே வந்துருச்சு, நானும் பார்க்கல. சரி ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே மோனி வந்து 14 கிலே நிற்க வச்சாச்சு, அவரை அடித்து நொறுக்கிட்டானே நம்ம காட்கிங் ப்ரோ டீம்ஸு. ஓகே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சு அவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் 4 கொடுங்க. இந்த வீடியோ வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு வந்து நான் ப்ளே பண்ணுறேன், அதை பார்த்துக்கங்க. ஓகே பாய்.